நேர்கள் அனைவருக்கும் டான் குடும்பத்தின் சார்பாக இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனுசரணை வழங்குவோம். Just listen. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான்தான் என்று அந்த சொல்லில் அந்த சொல் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த கச்சேரி ஆரம்பம் உங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தீபத் திருநாளால் எங்களுடைய இல்லங்களும் உள்ளங்களும் ஒளியால் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அனைவருக்கும் எங்களுடைய டான்ஸ் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்குமே இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே உள்ளங்களில் ஒளி பெருகுவது போல உங்கள் இல்லங்களிலும் ஒளி பெருகி உங்கள் குடும்ப சகிதம் சௌபாகியம் நிறைந்து அனைவரும் சுபீட்சமாக வாழ நாமும் பிரார்த்திக்கின்றோம். ஆகவே இந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இன்றைய தினம் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். தீபாவளி, இந்த தீபாவளி என்றால் என்ன என்று சொல்லி பலருக்கு பலவிதமான எண்ணங்கள் அபிப்பிராயங்கள், இந்த தீபாவளிக்கு பின்னால் சில கதைகள் என்று சொல்லி அநேக விடயங்கள் இருக்கிறது. தீபாவளி நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாளைத்தான் தீபாவளி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி கூறுகின்றார்கள். என்று சொன்னால் நரகாசுரன் மக்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து நிறையவே துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மகாவிஷ்ணு அவரை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் எடுக்கின்றார். அவரை அழிப்பதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அழிக்க முடியவில்லை. என்று சொன்னால் நரகாசுரன் பூமி தாய்க்கு பிறந்ததனால் பூமி தாயால் மட்டுமே நரகாசுரனை கொல்ல முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறது. நரகாசுரன் விட்ட அம்பிலே மகாவிஷ்ணு மயங்கி நிலத்திலே விழுவது போல விழ சத்யபாமாவிற்கு கோபம் வந்து நரகாசுரனுக்கு அம்பு எய்து கொன்று விடுகிறார். ஆனால் நரகாசுரனுக்கு தெரியாது, சத்யபாமாவுடன் யுத்தம் செய்வதற்கு முன்னர் அவர் பூமி தாயின் அவதாரம் என்பது நரகாசுரன் அறியாத விடயமாகிவிட சத்யபாமா நரகாசுரனை கொன்று விடுகின்றார். ஆகவே இந்த நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாளிலே அனைவரும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் தனது இறுதி ஆசையை கூறுகிறாராம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவன் இறந்த அந்த நாளை மகிழ்ச்சியாக மக்கள் கொண்டாடுகின்ற இந்த தீப ஒளி நிறைந்த தீபாவளியாக மலர்ந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதைவிட இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ராவணனை கொன்று ராமன் தன் மனைவி சீதையை மீட்டெடுத்து வனவாசத்தை முடித்து கொண்டு அயோத்தி நகரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகிறார்களாம். இதுவும் ஒரு விதமான தீபாவளியாக கதைகளில் சொல்லப்படுகிறது. இதைவிட சிவனுக்குரிய விரத நாள் ஆரம்பிக்கின்ற இந்த விரத நாளை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி கூட சில கதைகள் இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனங்களில் மகிழ்ச்சி பொங்க உள்ளங்களிலே ஒளி நிறைந்து வழிய இந்த தீபாவளி மக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய டான்ஸ் சொந்தங்கள் நேயர்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய தினம் கூட கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே இனிய பாடல்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த பாடல்கள் பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி பல பாடல்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த காத்திருக்கிறது. இன்றைய தினமும் எங்களோடு இந்த இசையை வழங்குவதற்காக கைகோர்த்திருக்கின்றார்கள். பிரதானமாக ஓகன் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ஜேம்ஸ். இசை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினுடைய பிரதான தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள்தான் இன்றும் எங்களோடு கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து ஒக்டோபேட் கருவியோடு பவன் இணைந்திருக்கின்றார். அவரோடு பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ராஜு. இவர்கள் மூவரும் அழகாக அற்புதமாக இந்த இசை நிகழ்ச்சிக்காக தங்கள் இசை கோர்வையினை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இதைவிட பாடகர்களாக எங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற டவ்ரினா, தசாங்கன் மற்றும் ரங்கநாதன், சுகுணசீலன், அக்ஷயா போன்றவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி பார்க்கலாம், இந்த அறிமுகத்தோடு நாங்கள் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் பாடலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இது தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாய் கச்சேரி ஆரம்பம். அவ்வப்போது பல நினைவுகள் எங்கள் உள்ளங்களிலே எச்சமாய் சில விடயங்களை விட்டு செல்லும். அவை ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு ஞாபகங்களை தாளாட்டி செல்கின்ற பொழுது அந்த நாள் ஞாபகங்கள் மனதிலே வந்து சேர்வதை நாங்கள் அவதானிக்க முயன்றிருக்கின்றோம். சில பாடல்கள் சில உணர்வுகளை அச்சொட்டாக எங்கள் மனங்களிலே விதைத்து சென்றுவிடும். எங்கோ ஒரு மூலையில் கேட்கின்ற ஓர் ஓசை மனித மரங்களை கிளர்ச்சியை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உணர்வலைகளை பிரவாகிக்கக்கூடிய அந்த சக்தி இசைக்கு மட்டுமே உண்டு. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. ஏழு மலை ஏழு கடல் தாண்டி எங்கோ ஒரு மூலையிலே ஒரு மந்திரவாதியின் உயிர் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிரின் ஓசையாய் இசையும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கவே முடியாது. இசைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாயாஜால சக்தி உண்டு என்பது உங்களுக்கும் தெரியும். ஜானி திரைப்படம்
மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்திலே 1980 வெளிவந்த ஒரு வித்தியாசமான திரைப்படம். ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்திலே நடித்திருப்பார். இளையராஜா அவர்கள் இதற்கான இசையை, இந்த திரைப்படத்துக்கான இசையை வழங்கியிருப்பார். நான் நினைக்கின்றேன், அந்த இரட்டை வேடத்திலே இருந்த ரஜினிகாந்த் ஒருவர் சூப்பர் ஸ்டார், ஒருவர் வந்து திருடனாக இருப்பார், இன்னொருவர் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருப்பார். அப்போ இருவருக்குமே இடையிலே இருக்கின்ற ஒரு மாறுபாடுகள், சில வேறுபாடுகள், இவர்களை காதலிப்பவர்கள், சூட்சுமமான சில மர்மங்கள் என்று சொல்லி இந்த திரைப்படம் அழகாக அற்புதமாக நகர்ந்து செல்லும். இந்த திரைப்படத்தின் பாடல்களும் வித்தியாசமானது. ஸ்ரீதேவி அவர்கள் அற்புதமாக பல விடயங்களை நடிப்பாற்றல கூட இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். ஆகவே இந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒரு பாடல், என் வானிலே ஒரே வெண்ணிலா என்கின்ற ஒரு அருமையான பாடல், இளையராஜாவின் இசையில் உருவான அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது டவ்ரினா அவர்களுடைய குரலிலே கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம். Just listen. கரையிலே பேலகை ஒன்றல்லவா
இசைகள் மனித மனங்களுக்குள்ளே புகுந்து மனித மனங்களை ஆட்டுவித்து மனிதர்களுக்குள்ளே வித்தியாசமான உணர்விலைகளை தோற்றுவிக்கக்கூடியது என்று நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த விடயம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் சில இசையமைப்பாளர்கள் சில விடயங்களுக்கு புகழ் பெற்றதாக இருப்பார்கள். அவர்களுடைய இசையின் சாயல் சில உணர்வுகளை அச்சுட்டாக எங்களுக்கு வெளிப்படுத்தி செல்லும். பயண நேரங்களிலே நாங்கள் ஆசுவாசமாக பாடலை கேட்டுச் செல்வதற்கு இளையராஜாவின் இசை அழகாக இருக்கும். அதே போல ஆடலுக்காகவும் அருமையான உணர்வுகளை மனங்களிலே விதைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவங்களுக்கூடாக அவர்கள் தங்களை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு விடயம், நமது மனதிலே ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் இவர் என்னை பார்த்து நீ அழகாக இருக்கிறாய் என்று சொல்ல மாட்டாரா? அல்ல உன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லி பொய்யாக கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா சொல்ல மாட்டாளா என்று சொல்லி பல உள்ளங்கள் அங்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இவற்றுக்கெல்லாம் ஒரு விடயமாய் ஒரு வார்த்தையை கூறுவார்கள். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. இந்த வார்த்தை வருகின்ற பொழுதே நாங்கள் எந்த பாடலுக்குள்ளே உங்களை அழைத்துச் செல்ல காத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஜோடி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலோடு தான் இப்பொழுது நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். 1999 பிரவீன் காந்த் அவர்களுடைய இயக்கத்திலே ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில் உருவான ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். ஹரிஹரன் அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக வழங்கியிருப்பார். அவரை போல அழகாக அந்த எண்ண அலைகளை உணர்வலைகளை இசைக்கூடாக எங்களை வந்தடைவதற்காக தன்னுடைய இனிமையான குரலால் இந்த பாடலை வழங்குவதற்கு வருகிறார் தசாங்கன் அவர்கள். அவரை நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொள்ளலாம். வாருங்கள், பாடலோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று, தான் என்று அந்த சொல்லில் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உள்ள சத்தம், அடி மௌனத்தில் உள்ள யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான், பார்த்தால் ரெண்டும் வேறுதான். பாலுக்கும் கள்ளுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் கீற்றுகள்
கொண்டு கைரேகை செய்தாளோ. ஆடை காற்று பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி போல் செய்தாரோ. ஆனால் பெண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தான் காரல் கண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ. ஒரு பொய்யாவத சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு. எப்பொழுதுமே ஓல்ட் இஸ் கோல்ட் என்று கூறுவார்கள். பழைய பாடல்கள் எப்பொழுதுமே கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். வார்த்தைகள் ஜாலங்களை புரியக்கூடியவை. தெளிவான இசை, தெளிவான உச்சரிப்பு, அருமையான அமைதியான பாடல்கள் பல பழைய பாடல்களுக்குள்ளே இருக்கிறது. சிலருக்கு இன்றைய புதிய பாடல்கள் சில பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் அதிகப்படியான இசைகள், தெளிவற்ற வார்த்தைகள், வித்தியாசமான இசைக்கோர்வைகள் என்று போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே இடைக்கால பாடல்களும் பழைய பாடல்களும் எல்லோருக்குமே பிடித்த பாடல்களாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய அமைதியும் செழுமையும் தான் காரணம் என்று கூறக்கூடலாம். தெய்வத்தாய், தெய்வத்தாய் என்கின்ற திரைப்படம் 1964 உருவாகியது. பி மாதவன் அவர்களுடைய இயக்கத்திலே அந்த திரைப்படம் உருவானது. மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்துக்கான பாடலை வழங்கியிருப்பார்கள். இந்த பாடத்தில் இந்த திரைப்படத்திலே அருமையான பாடல்கள் பல இருக்கிறது. பாலி அவர்கள் பழைய பாடல்களிலே முத்தான தனது வரிகளால் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்திருப்பார்.
அந்த பாடல்களிலே குறிப்பாக இந்த தெய்வத்தாய் திரைப்படத்திலே ஒரு வித்தியாசமான வேக நடையோடு ஒரு பாடல் அமைந்திருக்கும். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் மனம் இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை வரும். அப்படி அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை என்கின்ற அருமையான அந்த வார்த்தை ஜாலங்களுக்கு சொந்தக்காரர் வாலி அவர்கள்தான். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட பழைய பாடல்களுக்குள்ளேயே சில துள்ளிசை பாடல்களும் மனங்களை மயக்குகின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல உதாரணம். வாருங்கள், அந்த பாடலோடு நாம் இணைந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
எப்பொழுதுமே மகள்களுக்கெல்லாம் கதாநாயகனாக இருப்பது தந்தை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒரு பெண் பருவமடைந்து திருமணத்திற்கு தயாராகிறாள், இல்லை தனதுக்கான ஜோடியை தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், யாரை போல அவள் தனக்கான துணையை தேடுவாள் என்று சொன்னால், எனக்கு அந்த நடிகர் போல் வேண்டும், இந்த நடிகன் போல் வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பெண்கள் விரும்புவார்களே தவிர, அநேகமான பெண்கள் விரும்புவது என் தந்தையைப் போல இவன் இருப்பானா, என் தந்தையைப் போல இவன் அன்பு செலுத்துவானா, என் தந்தையைப் போல இவன் பாதுகாப்பு தருவானா, என் தந்தையைப் போல இவன் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வானா என்று சொல்லி தந்தையை முன்னிலைப்படுத்தி தந்தையினுடைய சாயலாக தனக்குரிய காதலன் அல்லது கணவன் அமைவானா என்கின்ற ஏக்கம் பல பெண்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களைத்தான் அந்த பெண்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது தந்தைக்கான ஒரு பாடலாய், அதாவது தந்தை மகளுக்காக வியம்புகின்ற ஒரு பாடலாய் ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டால், புதிய திரைப்படங்களிலிருந்து நீங்கள் எந்த பாடலை தெரிவு செய்வீர்கள் என்று சொன்னால், விஸ்வாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, அந்த திரைப்பட காட்சியிலே அந்த பாடல் வருகின்ற பொழுது பலருக்கு கண்கள் குளமாகியதை வந்து நாம் அறியக்கூடியதாக இருந்தது. டி இமான் அவர்களுடைய அற்புதமான இசை அந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கும். டி இமானுக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர், பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்கின்ற ஒரு தேசிய விருது கூட அவருக்கு இந்த திரைப்படத்தில் கிடைத்தது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது, நான் நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய அந்த முயற்சியால் இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது. இசை ஒரு பக்கபலமாக அமைந்திருந்தது. இந்த பாடல் அந்த திரைப்படத்துக்கான ஒரு முக்கிய பலமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மறக்க முடியாது. 2019 வெளிவந்த திரைப்படம், இந்த திரைப்படம் பலருக்கான ஒரு வித்தியாசமான அஜித் ரசிகர்களுக்கான ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் இயக்கப்பட்டிருந்தது. ஆகவே இமான் அவர்களுடைய உருவாக்கத்திலே வந்த இந்த கண்ணான கண்ணே நான் நினைக்கிறேன் சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருப்பார். ஆனால் சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடலை பெண் குரலிலே நாங்கள் இப்பொழுது கேட்கப் போகிறோம். அக்ஷயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பாடலை அருமையாக உங்களோடு இணைத்துக் கொள்வதற்காக வாருங்கள் அக்ஷயா. No.
மனங்களிலே இசை சில தாக்கங்களை ஏற்படுத்திவிடும். அந்த தாக்கங்கள் பல நேரங்களிலே உணர்வுகளோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வுகளை தாங்கி வரும் இனிமையான பாடல்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த தீபாவளி சிறப்பு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் மனங்களிலே இசை பிரவாகத்தை விசிறி சென்றிருக்கும். அதன் மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கின்ற எண்ணத்தோடும் அந்த மன நிறைவோடும் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே எங்களோடு கைகோர்த்திருந்த இசை கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் குழுவினருடைய தலைவராம் ஜேம்ஸ் அண்டன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவரோடு இணைந்து தாள வாத்திய கருவிகளோடு எங்களை தாளம் போட வைத்த பவன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. தொடர்ந்து டவ்ரினா, தசாங்கன், ரங்கநாதன், சுகுணசீலன், அக்ஷயா போன்ற பாடகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு இனிமையான கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சியிலே உதவி செய்த எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபடும் எங்களுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி பலர் சார்பாகவும் நாங்கள் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் டான் குடும்பத்தின் சார்பாக இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனுசரணை வழங்கியோம். ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோஸ்டுவச்சிடம் இருந்தேன்.